நியூஸ் செவன் தமிழ் பக்தி சேனல் நேயர்களுக்கு வணக்கம். இன்று செப்டம்பர் மாதம் 29ஆம் தேதி வியாழக்கிழமை. இந்த நாளுக்கான 12 ராசிக்கும் பலனையும் பரிகாரத்தையும் பார்க்கலாம். இன்று மேஷ ராசி நேயர்களுக்கு மிகவும் சந்தோஷமான நாளாக அமைகிறது. அஸ்வினி நட்சத்திரக்காரர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திராசிரமமாக இருக்கிறது. பெண்களுக்கு முக்கியமாக குறிப்பாக மிகுந்த லாபகரமான நாளாக அமையும். பிறந்த வீட்டால் இவர்களுக்கு நன்மைகள் ஏற்படும். கூட பிறந்த சகோதர சகோதரிகளிடத்தில் நல்ல ஒரு சந்தோஷமும் இன்று பாசமிகு நாளாகவும் அமைகிறது. குழந்தைகளினுடைய ஆரோக்கியங்கள் மேம்படும். இந்த நாள் மேஷராசி அன்பர்கள் குருவாரமாக இருப்பதனாலும் குரு பகவான் 12ஆம் இடத்தில் மறைவாக இருப்பதனாலும் ராகவேந்திரர் சுவாமி மற்றும் குரு பகவானை வணங்கி அன்னதானங்கள் மேற்கொண்டால் இந்த நாள் நல்ல நாளாகவே அமையும். ரிஷபராசி நேர்கள், இன்று ரிஷபராசி நேர்களுக்கு நல்ல ஒரு மேன்மை பொருந்திய நாளாக அமைகிறது. மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் தீரும். பிள்ளைகளால் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். காலை நேரத்தில் செய்யக்கூடிய வேலைகளில் திருப்தியும் உங்களுடைய முயற்சிகளில் வெற்றியும் காண்பீர்கள். ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மருத்துவ செலவுகள் குறைந்து வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களின் ஆரோக்கியங்கள் மேம்படும். இன்று குருவாரமாக இருப்பதனால் குரு பகவானை வணங்கி அன்னதானங்கள் மேற்கொள்ளவும் மற்றும் சித்தர் பீடங்களில் இருக்கக்கூடிய இடங்களுக்கு சென்று தீபமேற்றி வணங்க ரிஷபராசி நேர்களுக்கு முன்னேற்றமான நாளாக அமைகிறது. மிதுன ராசி நேர்கள், இன்று மிதுன ராசி நேர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக இருக்கும். பழைய பாக்கிகள் வசூலாகும். கடன் பிரச்சனைகள் தீரும். மேலும் இன்றைய தினத்தில் இருக்கக்கூடிய பெரியவர்களுக்கு உடல் ஆரோக்கியங்கள் மேம்பட்டும் இன்று உங்களுக்கு வரக்கூடிய வியாபாரத்திலும் நல்ல லாபங்களை பெறலாம். ராகு பகவானின் அனுகிரகம் இன்று நல்ல தன லாபங்கள் உண்டு. மிதுனராசி நேர்களுக்கு கணவன் மனைவி ஒற்றுமையும் சிறப்பாக அமையும். இன்று மிதுனராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் நல்ல செய்திகள் வருவதும் குடும்பத்தில் சிலருக்கு சுப விரயங்கள் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மிதுனராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமையும். நவராத்திரியில் மகாலட்சுமிக்கான நாளான இன்றைய தினத்தில் விஷ்ணு ஆலயத்திற்கு சென்று மகாலட்சுமி தாயாருக்கு தாமரப்பூவினால் அர்ச்சனை செய்ய இன்றைய தினத்தில் மனக்குறைகள் இல்லாத நாளாக அமைகிறது. கடகராசி நேயர்கள், கடகராசி நேயர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே சந்தோஷமான நாளாக அமையும். 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானுக்கு இன்று பரிகாரங்கள் செய்வது சிறப்பு. குருவாரமாக இருப்பதனால் இன்றைய தினத்தில் சிவபெருமான் ஆலயத்திற்கு சென்று நந்திக்கு தீபமேற்றி மற்றும் சிவன் ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுக்கு தீபமேற்றி வணங்க, 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கண்டக சனிக்கும் மற்றும் 9ஆம் இடத்தில் பாக்கியத்தில் அமர்ந்திருக்கக்கூடிய குரு பகவானின் அனுகிரகமும் பரிபூரணமாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். பல நாட்களாக நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த ஒரு சில வேலைகளும் இன்று உங்களுக்கு முடிவடையும். அரசு பணி மற்றும் தனியார் பணியில் இருப்பவர்களுக்கு இன்று லாபகரமான நாளாக அமையும். கடகராசி அன்பர்கள், இன்றைய தினத்தில் காலை நேரத்தில் நீங்கள் தீபமேற்றி சிவபெருமானை வணங்குவது சிறப்பு. சிம்மராசி நேர்களுக்கு இன்று சிறப்பான நாளாக அமைகிறது. நாள் முழுவதுமே நல்ல ஒரு மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். இன்று சிம்மராசி அன்பர்களுக்கு அலைச்சல்கள் மிகுதியாக இருக்கும். மருத்துவ செலவுகளும் குறையும். காலை நேரத்தில் சிம்மராசி நேர்களுக்கு எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியடையும். வியாபாரங்களும் சிறப்பாக அமையும். தன லாபங்கள் உண்டு. இன்றைய தினம் சிம்மராசி நேர்களுக்கு குரு பகவானை வணங்கி தட்சிணாமூர்த்திக்கு தீபமேற்றி அர்ச்சனை செய்ய இன்று குரு பகவானால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். மேலும் இன்று நவராத்திரியில் மகாலட்சுமிக்கான நாளான இன்றைய தினத்தில் மகாலட்சுமியை பிரார்த்தனை செய்து லக்ஷ்மி குபேர பூஜைகள் செய்யவும் சிம்மராசி நேர்களுக்கு நல்ல லாபங்கள் பெறலாம். கன்னிராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் சந்திர பகவான் 2ஆம் இடத்தில் சஞ்சாரம் கேத்துவுடன் ஆகையினால் உங்களுடைய வார்த்தைகளில் கவனமாக இருப்பது நல்லது. காலை நேரத்தில் சிறு குழப்பங்கள் இருந்தாலும் மாலை நேரத்தில் சரியாகிவிடும். இன்று நாள் முழுவதுமே கன்னிராசி நேயர்களுக்கு வெற்றி பொருந்திய நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் கன்னிராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் எந்த விதமான சலனமும் இல்லாமல் உங்கள் வியாபார முயற்சிகள் வெற்றியடையும். இன்று ராகு பகவானால் உங்களுக்கு அனுகிரகங்கள் உண்டு. 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு இன்றைய தினம் குருவாரமாக இருப்பதனாலும் இன்று லக்ஷ்மி குபேர பூஜைகள் செய்ய ராகு பகவானால் உங்களுக்கு லாபங்கள் பெருகும். துலாம் ராசி நேயர்கள், இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக இருக்கும். ராசியில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் சற்று மன உளைச்சல்கள் கொடுத்தாலும் கூட மாலை நேரத்தில் அது சரியாகிவிடும். நல்ல விஷயங்கள் இன்று பேசுவதும் நல்ல முயற்சிகள் இன்று எடுப்பதும்
வெற்றி அடைவதற்கான வாய்ப்புகளும் அதிகம் உண்டு. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்று பல நாட்களாக இருந்த மனக்கவலைகள் தீரும். இன்றைய தினம் துலாம் ராசி அன்பர்களுக்கு காலை நேரத்தில் நல்ல ஒரு மன நிம்மதியும் உற்சாகமும் கிடைக்கக்கூடிய நாளாக அமைகிறது. துலாம் ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் மனதில் நிம்மதியும் சந்தோஷமும் வருவதற்கு விநாயகரை வழிபாடு செய்வதும் சிறப்பு. விருச்சிக ராசி நேயர்கள், இன்று நாள் முழுவதுமே விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. காலை நேரத்தில் நீங்கள் சந்திக்கக்கூடிய மனிதர்கள் மூலமாக வியாபாரத்தில் புதிய மாற்றங்களும் நல்ல ஒரு முன்னேற்றங்களும் கிடைக்கக்கூடியதாக அமைகிறது. விருச்சிக ராசி அன்பர்களுக்கு இன்றைய தினத்தில் மன நிறைவும் சந்தோஷமும் ஏற்படும். இன்றைய தினத்தில் நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகளும் சிறப்பானதாகவே அமைகிறது. பிள்ளைகளால் மன நிம்மதியும் சந்தோஷமும் ஏற்படும். கல்வியில் சிறப்பாக அமைவதற்கு இன்று விருச்சிக ராசி நேயர்கள் குழந்தைகளுக்காக மகாவிஷ்ணுவையும் மற்றும் இன்றைய தினத்தில் விநாயகரை வழிபாடு செய்வது சிறப்பு. நவராத்திரியின் மகாலட்சுமியின் அம்சமான இன்றைய தினத்தில் லக்ஷ்மி தாயாருக்கு லக்ஷார்ச்சனை செய்வதோ அல்லது ஆலயங்களில் நெய் தானம் செய்வதோ விருச்சிக ராசி நேயர்களுக்கு நல்ல பலனை தரும். தனுசு ராசி நேயர்கள், தனுசு ராசி நேயர்களுக்கு இன்று மன நிறைவான நாளாக அமைகிறது. ஏழரை சனியினால் பாதிக்கப்பட்ட இந்த தனுசு ராசி நேயர்களுக்கு இன்றைய தினத்தில் நல்ல செய்திகளும் முயற்சிகளில் வெற்றியும் கிடைக்கும். பூராடம் மூலம் நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்பத்தில் நல்ல செய்திகளும் நல்ல சுபங்களும் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் உண்டு. இன்றைய தினம் மனதிற்கு நிறைவும் சந்தோஷமும் தரும். தனுசு ராசி அன்பர்கள் இன்று விநாயக பெருமானை வழிபாடு செய்து மற்றும் துர்கா லக்ஷ்மி சரஸ்வதியை வணங்கி அம்பாளுக்கு பால் அபிஷேகம் செய்வதும் மற்றும் நெய் தீபங்கள் ஏற்றுவதும் சிறப்பான பலன்களை கொடுக்கும். மகர ராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் மகர ராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவான நாளாக அமைகிறது. இன்றைய தினத்தில் மனதில் இருக்கக்கூடிய குறைகள் தீர்வதற்கு நண்பர்கள் உதவுவார்கள். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஓங்கும். காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல செய்திகளும் வந்து சேரும். இன்றைய தினம் மகர ராசி அன்பர்களுக்கு வியாழக்கிழமையாக இருப்பதனால் தட்சிணாமூர்த்தியை வணங்குவது சிறப்பு. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானுக்கு தீபம் ஏற்றி மற்றும் குரு ஹோரையில் குரு பகவானை வணங்கி இந்த நாளை தொடங்க கிரகங்களினால் ஏற்படக்கூடிய தோஷங்கள் தீரும். கும்பராசி நேயர்கள், இன்று கும்பராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு சந்தோஷமான நாளாக அமைகிறது. ஏழரை சனியில் இருக்கக்கூடிய கும்பராசி நேயர்களுக்கு விரய சனியாக இருப்பதனால் சுப விரயங்கள் ஏற்படலாம். குருவாரத்தில் இன்றைய தினத்தில் குழந்தைகளுக்கு கல்வியில் நல்ல தேர்ச்சி பெறுவதற்கு விநாயகரை வணங்கி மற்றும் சரஸ்வதி தேவிக்கு தீபம் ஏற்றுவதும் சிறப்பு. கும்பராசி அன்பர்களுக்கு நீண்ட நாட்களுக்கு பிறகு குழந்தை இல்லாதவர்களுக்கு நல்ல செய்திகள் வரும். இன்று அன்னதானங்கள் மேற்கொண்டால் குருவாரத்தில் சிறப்பான பலன்களை பெறலாம். சிவபெருமானையும் தட்சிணாமூர்த்தியும் வணங்குவது சிறப்பு. மீனராசி நேயர்கள், இன்றைய தினத்தில் மீனராசி நேயர்களுக்கு நல்ல ஒரு மன நிறைவும் ஒற்றுமையும் வரக்கூடிய நாளாக அமையும். கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கும். காலை நேரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் வந்து சேரும். வங்கி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் மற்றும் அரசாங்க அலுவலகம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் இன்று உங்களுக்கு நல்ல ஒரு உங்களுடைய முயற்சி வெற்றி அடையும். வழக்குகளிலிருந்து இன்று உங்களுக்கு நல்ல தீர்ப்புகளை எதிர்பார்க்கலாம். மீனராசி நேயர்களுக்கு இந்த நாள் நல்ல நாளாகவே அமைகிறது. இன்று சிவபெருமானை வணங்கி ஆலயத்தில் பச்சரிசி தானம் செய்து மேலும் நவராத்திரியில் இன்றைய தினத்தில் மகாலட்சுமியை ஆராதிக்க லக்ஷ்மி குபேரனை வணங்க மீனராசி நேயர்களுக்கு நல்ல பலனை பெறலாம். 12 ராசி நேயர்களுக்கும் இந்த நாளுக்கான பலனையும் பரிகாரத்தையும் பார்த்தோம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.